ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் ஃபுட் ரெசிபீஸ். நாம் இன்றைக்கி ஈஸியான டேஸ்டியான சொரக்காய் பொரியல் வீட்லேயே எப்படி ஈஸியாக சமைக்கலான்னு பார்க்க போகிறோம். இப்போ வடை சட்டி சூடானோன்னு நாம் கடலெண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து கடுகு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன். இப்போ கருவேப்பிலை 1 கொத்து எடுத்து வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். இதில் அடுத்து சின்ன வெங்காயம் 1 10 போல் எடுத்து அதை கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி 1 தக்காளி எடுத்து அதை மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கோம், அதை இதோடு ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி பெரிய தக்காளியாகவே எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சுரக்காய் ஆட் பண்ணிக்கலாம். சுரக்காய் வந்து 1/2 கிலோ எடுத்து நாங்கள் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். சாம்பார் பொடி 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன். கல்லுப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் எதுவும் தண்ணி எதுவும் நம்ம ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ நம்ம நல்லா கலரி விட்டுட்டு மூடி போட்டு 1 10 நிமிஷம் வேக விட்டுறலாம். அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இப்போ 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நம்ம மூடி ஓப்பன் பண்ணிக்கலாம். காய் நல்லா வெந்துருச்சு. நடுவில் நம்ம 1 தட்டி அடி பிடிக்காமல் மட்டும் பார்த்துக்க 1 தட்டி கலரி விட்டுக்கணும். இப்போ நம்ம நிலக்கடலை 1 கைப்பிடி அளவு எடுத்து அதை மிக்ஸியில் போட்டு கொஞ்சம் கரக்கரன்னு இருக்க மாதிரி அரைச்சிருக்கோம், அதை இதோடு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து தேங்காய் துருவல் சிறிதளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொத்தமல்லி இலை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சுரக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம சுரக்காய் பொரியல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.